வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் வெளியான முக்கிய அறிவிப்பு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறபடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. எனவே மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு உள்ள அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை, அதாவது மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் பார்த்து கடுப்பாகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கிய உத்தரவை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பியுள்ளது. அதில் மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது. ₹1000 பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்க சென்றால் அது முழுவதும் இருக்காது. சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டு விடுவார்கள் என்று தெரிந்துவிடும். ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து, எங்கேயோ போய்விட்டது என்று நினைத்து கவலையடைகிறார்கள். இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் 1000 அல்லது ₹500 எடுக்க சென்றால் அப்போது அந்த பணம் அபராத பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும். இதற்கு வங்கி கணக்கை முறையாக பராமரிக்காதது தான் காரணம் என்பதையும் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கல்வி உதவித்தொகை, அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற வங்கி கணக்குகளாக கருதக்கூடாது. இந்த கணக்குகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும். அதே போல இந்த கணக்குகள் 0 பேலன்ஸ் அக்கௌண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்கப்படாமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு SMS கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும். அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்போரை அறிமுகப்படுத்திய நபர் தொடர்பு கொள்ள வேண்டும். மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகள் வரும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.